Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சிங்கிங் பேர்ட் கனரி. எதனால் இதற்கு சிங்கிங் பேர்ட் அப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து சத்தம் போடும் போது, அதாவது இது வந்து ஒலி எழுப்பும் போது, இது ஒரு டியூனில் இருக்கிறதால இதை வந்து பாடும் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அளவில் சிறிய பறவையாக இருந்தாலும் பட் அழகுலையும் குறும்புத்தனத்துலேயும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சுட்டி பறவை தான் கனரி. எங்கள் வீட்டில் நிறைய பெட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் 10 டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குது. அதில் எனக்கு மோஸ்டாக ரொம்பவே பிடிச்ச ஒரு பேர்ட் அப்படின்னா அது வந்து கனரி. பிகாஸ் வந்து இதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஆல்சோ இது ரொம்ப லவ்வபிள் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பேர்ட். ஸோ எனக்கு அதால் ரொம்ப பிடிக்கும். இந்த கனரி பேர்டில் வந்து பொதுவாக மூன்று வகையான கனரி பேர்ட் ப்ரீட் இருக்குது. சோங் கனரி, கலர் கனரி, டைப் கனரி அப்படின்னு சொல்லி பொதுவாக மூன்று வகை இருக்குது. இப்போ நீங்கள் எங்களோட வீட்டில் பார்க்குறது வந்து சோங் கனரி, அதாவது பாடும் தன்மையுடைய கனரியை தான் இப்போ எங்களோட வீட்டில் பார்க்குறீங்க நீங்கள். இந்த கனரி பேர்டினுடைய உணவு வந்து சிறிய தானியங்கள் மற்றும் சிறிய சீட்ஸ் வகைகள் இதற்குரிய உணவு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆல்சோ நாங்கள் கொடுக்கலாம். ஆண் கனரிஸை விட பெண் கனரி அளவில் மிகச்சிறியதாக இருக்கும். ஆனால் பாடும் திறன் வந்து ஆண் கனரிக்கு தான் அதிகம் காணப்படும். இரண்டாவது வகை கனரி கலர் கனரி. இது வந்து அழகு பர்பஸுக்காக வளர்க்கப்படுறது. இதில் வந்து பல வகையான நிறங்கள் இருக்கும். ஒயிட், கிரீன், ப்ரவுன், ரெட், இப்படி பல வகையான நிறங்களில் ப்ரீட் பண்ணப்பட்டிருக்கும். இது அழகு தேவைக்காக வளர்க்கப்படுற ஒரு கனரி வகை.
மூன்றாவதாக டைப் கேனரி. டைப் கேனரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ப்ரீட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது அதோட அளவு மற்றது ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டு ப்ரீட் பண்ணப்பட்ட வகை தான் இந்த டைப் கேனரிஸ். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பேர்ட் கேனரி. இதை வந்து கீப் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி, க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேச்சர் லவர், பேர்ட் பெட் பிரியராக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் கேனரி பேர்டை வளர்த்து பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங் பேர்ட். இந்த பேர்டில் நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணினேன் என்னன்னு சொல்லி சொன்னால், இது நைட் டைமில் தூங்கும்போது தன்னோட உடலை ஒரு பந்து வடிவில் சுருட்டிட்டு கொண்டு தான் இது வந்து தூங்கும். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் எந்த பெட் கேனரியை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்ன வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.